சென்னை அருகே வீட்டிலிருந்து மாயமான 3 வயது குழந்தையை குப்பைமேட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வில்லிவாக்கம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் என்பவர் பழக்கடை ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஜெயந்தி என்ற மனைவியும் காவ்யா என்ற 3 வயது குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் ஜெயந்தி தனது பெண் குழந்தை காவ்யாவை வீட்டில் உள்ளே வைத்து வெளிப்புறமாக கதவை தாழிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு திறந்து கிடந்த நிலையில் குழந்தையை காவ்யாவை காணவில்லை. இதையடுத்து வெங்கடேசன் மற்றும் அவரது உறவினர்கள் அக்கம் பக்கம் எங்கும் தேடியும் குழந்தையை மீட்க முடியவில்லை என்பதால் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் அதிகாலையில் வீட்டின் அருகே உள்ள குப்பை மேட்டில் குழந்தை காவ்யா சடலமாக காணப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். குழந்தையின் சடலம் வாயில் நுரை வடிந்த நிலையிலும் கன்னத்தில் காயத்துடனும் காணப்பட்டது. தொடர்ந்து விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வெங்கடேசின் மனைவி ஜெயந்திக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தேவி என்பவருக்கும் முன் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. குழந்தையை காணவில்லை என்று தேவியிடம் ஜோதி விசாரித்த பொழுது முன்னுக்கு பிறனாக பதிலளித்துள்ளார். இந்நிலையில் சந்தேகத்தின் பெயரில் தேவி மற்றும் அவரது கணவரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். தங்களுக்கு பக்கத்து வீட்டு தேவியின் மீது சந்தேகம் உள்ளதாகவும் இருப்பினும் போலீசார் விசாரித்து குற்றவாளிகளை கைது செய்துவிட வேண்டும் எனவும் காவ்யாவின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.